Good morning students, this is Professor SUREN from Government College of Technology. இங்க என்ன பார்க்க போறோம்? ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பத்தி சில அற்புதமான கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன அப்படினா கரண்ட் வந்து அத 10000 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதிகமா இருக்கு அப்படினு தெரிஞ்சீங்க. அப்புறம் வந்து வோல்டேஜ் வந்து கம்மியா யூஸ் பண்ணுவாங்க 6 ல இருந்து 10 வோல்ட். இதே வந்து ஆர் வெல்டிங் அப்படியே உல்டா வரும். கரண்ட் கம்மியா இருக்கும் வோல்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுங்க. எலக்ட்ரோட் மெட்டீரியல் வந்து காப்பர் தான் யூஸ் பண்ணனும். இது வந்து எலக்ட்ரோட் வெல்டிங் முடிச்சோம் டக்குன்னு ஒரு தண்ணியில முங்கி எடுக்கணும் கூல் பண்றதுக்கு வாட்டர்ல. இதுல வந்து கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் எங்க வரும்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் மெட்டல்ஸ் ஒரு ரெண்டு மெட்டல் கான்டாக்ட் ஆகிற இடைப்பட்ட அந்த இது தான் வந்து வரும். ப்ரெஷர் வந்து அவங்க எவ்வளோனா 250 to 550 கேஜிஎம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வெல்டு கூல் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். வெல்டு வந்து கூல் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வெல்டு கூல் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணால் 0.001 செகண்டுக்கு தான் கான்டாக்ட் அந்த மாதிரி கான்டாக்ட் ஆகுது. ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு தான் வந்து கான்டாக்ட் வைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 0.1 ரொம்ப கம்மியான செகண்டுக்கு அப்படின்னு இது பண்ணலாம். டைம் வந்து ரொம்ப கம்மியான நேரத்துக்கு தான் வந்து கான்டாக்டில் இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜோன்ஸ் வந்து 8 ஜெனரேஷன் எவ்வளோ அப்படின்னா 5 இருக்கும். மெட்டீரியல் டிஃபிகல்ட் டு ஸ்பாட் வெல்டுனா ஹை தெர்மல் கனெக்டிவிட்டி மெட்டீரியல் வந்து அவ்வளோ சுலபமாக பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் உருவாகும், ரெசிஸ்டன்ஸ் உருவானால் தான் அந்த ஹீட் உருவாகும், அப்போ தான் வெல்டு பண்ண முடியும். இவன் பார்த்து ஹீட்டை வந்து தள்ளு தள்ளு தண்ணு வடிவல் ஸ்டேஜில் தள்ளிகிட்டே இருப்பான், அப்போ ஹீட் போயிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பேசிங் பிட்வீன் த ஸ்பாட் வெல்டிங் வந்து 3 times ஆஃப் டயமீட்டர் அண்ட் கிரேட்டராக கூட இருக்கலாம், கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரோ டிப் டயமீட்டர் ஸ்பாட் வெல்டில் ரூட் ஆஃப் டி இருக்கணும். ரெண்டு மெட்டீரியல் இருந்தால் திக்னஸ் மெட்டீரியல் சேமான திக்னஸ் வேறுபட்டாலோ இல்லை மெட்டீரியல் வேறுபட்ட திக்னஸ் சேமானாலோ நம்ம வந்து இப்படி ஸ்பாட் வெல்டிங் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரெண்டு பீஸ் ஆஃப் மெட்டல் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் பண்ணும்போது தெர்மல் கனெக்டிவ் வேலையானா ப்ரொஜெக்ஷன் வந்து எங்கே மெயின் பண்ணால் எது வந்து ஹை தெர்மல் கனெக்டிவிட்டியோ அதுக்கு தான் வந்து ப்ரொஜெக்ஷன் மெயின் பண்ணணும். அதே இல்லை ரெண்டுமே திக்னஸ் வேறுபட்டால் எங்கே ஹை திக்னஸ் இருக்கோ அங்கே தான் வந்து ப்ரொஜெக்ஷன் மெயின் பண்ணணும். ஃப்ளாஷ் வெல்ட் வெல்டிங் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக வந்து சிலிண்ட்ரிக்கல் பாரை கனெக்ட் பண்ணலாம் நமக்கு யூஸ் ஆகும். அது யூனிஃபார்ம் ப்ராசெக்ஷனாகவும் இருக்கணும். அடுத்து பட் வெல்ட் வந்து பண்ணும்போது டூ ஷீட் சேம் மெட்டீரியலாக டிஃப்ரெண்ட் திக்னஸாக இருந்தால் பட் வெல்டிங் வந்து அட்ஜஸ்டிங் த கரண்ட் மெயின் பண்ணுவாங்க. ஸ்பாட் வெல்டிங்கில் அட்ஜஸ்டிங் எலக்ட்ரோ சைஸ், பட் வெல்டிங்கில் அட்ஜஸ்டிங் த கரண்ட்ன்றது நீங்கள் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டு வந்து விக்கெட் டேக்கிங் கொஸ்டின் வச்சுங்க. நமக்கு மேஜராக வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் வந்து பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட், டைம் கம்மியாக இருக்கின்றது இம்பார்ட்டன்ட், கரண்ட் அதிகமாக இருக்கின்றது இம்பார்ட்டன்ட், ஓட்டிங் கம்மியாக இருக்கின்றது இம்பார்ட்டன்ட். அது சாம்பியன்ஸ்